భారత్ మాతా కీ జై వందే మాతరం ధర్మజ్ఞ సమయ ప్రమాణం వేదాశ్చ ధర్మం ధర్మం ఎందాలయే అంద ధర్మంన్నது அதற்கு பிரமாணம் எது வேதம்தான் தர்மம் வேதம்தான் தர்மத்தை உபதேசம் பண்ணுறது ஆனால் எல்லோராலையும் வேதத்தை அறிந்து விட முடியாது வேதத்தில் உள்ளதான பொருளை அறிந்து விட முடியாது ஆகையால் தான் நம்முடைய ஆழ்வார்கள் அவதாரம் செய்து மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என்னும்படியாக வேதத்தினுடைய உள்ளுரை பொருளை நமக்கு பைந்தமிழ் பாசுரங்களாக நமக்கு அள்ளித் தருகிறார்கள் திகட்டாத தேனமுது நம்முடைய தமிழ் இல்லையா அந்த தமிழில் ஆழ்வார்கள் வேதத்தினுடையதான பெருமைகளை எல்லாம் பேசுகிறார்கள் அதனால்தான் நம்மாழ்வார்கள் என்ன பேர் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் அப்படின்னு பேர் எல்லா ஆழ்வார்களுமே இதை பன்னிர ஆழ்வார்கள்னு நாம் கொண்டாடுறோமோ இல்லையோ இன்றைக்கி ஒரு சயின்ஸ் அப்படின்றோம் அந்த சயின்ஸில் வானிலை அறிக்கை சொல்கிறா வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யலாம் பெய்யாமலும் பொய்யலாம் அப்படி சொல்கிறாள் இல்லையோ ஆண்டாளுடைய ஒரு ஆழிமழை கண்ணா பாசுரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி அதில் தமிழினுடைய சிறப்பெழுத்து ழா என்னும் எழுத்து இருக்கு இல்லையா நீங்கள் தமிழுடைய சிறப்பெழுத்து எதுன்னு கேட்டால் ழான்னு சொல்லுவோம் ஆழிமழை கண்ணா என்னும் பாசுரத்தில் தமிழினுடைய சிறப்பெழுத்து ழாவை ஆண்டாள் 11 முறை மறுபடியும் உபயோகிக்கிறார் அதனால தான் இதற்கு சங்கத்தமிழ் மாலைன்னு திருப்பாவைக்கு பேர் வேறு என்ன வேணும் உங்களுக்கு திருப்பி திருப்பி தமிழ் அப்படின்னா தமிழ் சொல்கிறது இல்லை தமிழ் அதனுடையதான தர்மம் மேலையார் செய்வனர்கள் அப்படின்னு கேட்டால் சனாதன தர்மத்தின் வழி நடக்கக்கூடியதாக நாம் எல்லோரும் எப்படி நம்முடையதான பெரியோர்கள் வழி நடக்கணும்னு பைந்தமிழ் பாசுரத்தில் ஆண்டால் காண்பிக்கிறா வையத்து வாழ்வீர்கள்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தானே அவள் பேசுகிறா யாருக்கோ ஒருத்தருக்கு சீக்கிரட்டாக இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லலையே ஓப்பன் ஃபார் ஆல் சுவாமி பிகாஸ் இந்த கண்டென்ட் நமக்கு வேணும் இன்றைக்கி நமக்கு வாழ்வியலுக்கு இது தேவையாச்சே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துனா எங்கள் வீட்டு கிணறு மட்டும் ரொம்ப போனோம் எங்கள் வீட்டில் போரில் மட்டும் தண்ணி வரணும் எங்கள் வீட்டு கார்பரேஷனில் சம்பளம் ஜலம் வரணும்னு சொன்னாலா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சனாதன தர்மமே என்ன தெரியும் இல்லையோ எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ இதான் வைதிக தர்மம் நீங்கள் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் இதுதான் வேதம் இந்த வேதத்தின் வழி நடக்கிறது இதை தான் நம்முடைய பெரியோர்கள் காமிச்சிருக்காங்க இப்போ லெட் அஸ் கம் டு கண்டினியூ தி குலசேகர ஆழ்வாரோட எபிசோடு குலசேகர ஆழ்வாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வைர மாலை இருக்குது ஒரு மாலை அந்த மாலையை ஒழிச்சு வச்சுட்டாய்வா அந்த மாலையை ஒழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணிட்டா அது காணோம் காணும் அரண்மனை முழுக்க தடைச்சு என்ன தெரியுமா சொல்லிட்டா யாரோ வந்திருக்கிற வைஷ்ணவர்கள் தான் இதை வந்து திருடிட்டான்னு சொல்லிட்டான் ராஜா தானே ராஜான்றவன் டிசிஷன் மேக்கர் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ராஜான்றவன் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கணும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்துகளும் வல்லது அரசுன்னு தெய்வ புலவர் காண்பிக்கிறார் இல்லையோ பாருங்கள் நீங்கள் அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் சொல்வார் அல்வழக்குன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலை நானும் உனக்கு பழவடியேன்னு பல்லாண்டில் ஒரு பாசனம் வரும் அந்த ராஜா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ராஜாவுடைய மினிஸ்டரை சொல்கிற ஆழ்வார் பெருமாளே உனக்கு அந்த ராஜா பரமபக்தன்னு பிடிக்கும் அவனுடைய மினிஸ்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி என் பேரில் உனக்கு பிரியம் வரக்கூடாதுன்னு கேட்குறாரு எவ்வளோ பெரிய ஆழ்வார் பெரியாழ்வார் அவரை யானை மேலே உட்கார வச்சு அவருக்கு வந்து சத்திர சாம்பரத்தோடு அழிச்சிட்டு வந்த ராஜா அவனை கம்பேர் பண்ணி அதுதான் அதாவது இந்த சனாதனிகள் எப்பொழுதுமே தங்களுடையதான மேன்மையை மட்டும்தான் பேசுறதுன்னு கிடையவே கிடையாது தங்களுடையதான மேன்மையை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டான் எங்கே எந்த விஷயமானது உயர்ந்து நிற்கிறதோ அதனை வெளிப்படுத்தி தாங்கள் அதன் வழி நடந்து மற்றவர்களுக்கும் அந்த வழியில் நடக்க வைப்பவர்கள் அதுதான் முக்கியம் ஸோ இப்போ இந்த வைர நெக்லஸை வந்து திருடிட்டான்னு சொன்னோடனே இமிடியட்டாக ஆய் கூடு எல்லாரையும் சிறச்சேதம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு ராஜா சொல்லணும்ல ராஜா சொன்னான் நீங்கள் ஏன் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழி பண்ணுறீங்க பழி சொல்கிறீங்க ஒரு பொழுதும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் ஏன் பண்ண மாட்டானா நான் நம்புகிறவா அவள்லாம் அவகிட்ட தவறுகள் குற்றங்கள் இருப்பதற்கு வழியே இல்லை இப்போ ஒரு செகண்ட் என்னென்னா என்ன நடந்ததுன்னு தீர்மானம் பண்ணுறதுக்குள்ளே டப்ப டப்ப டப்பான இந்த மீடியாஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் குலசேகரவா அப்படி பண்ணல அந்த ஸ்டடி மைண்டு ஸ்டபர்னாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்க பாருங்கள் ஸ்டடி மைண்டு பதறின காரியம் சிதறம்ன்றதாக சொல்லி அந்த மாதிரி சமயத்தில் நிறுந்து யோசித்து ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கு நமக்கு இந்த சனாதன தர்மம் தான் வழிகாட்டும் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வழிகாட்டாது மனசை சீசன் பண்ணிக்கணும் மனசை அப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் மனசை மைண்ட் செட் பண்ணிக்கணும் இல்லையா ஒருவேளை அப்படி அவர்கள் மட்டும் திருடி இருந்தார்களே ஆனால் அதற்குரிய தண்டனை உண்டு ஆனால் அவர்கள் திருடி இருக்க மாட்டார்கள்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அந்த காலத்தில் குடப்பாம்பில் கைவிடுவதுன்னு ஒரு சபதம் உண்டு அதாவது
பத்து நாள் பட்டினியோட ஒரு பாம்பு, நல்ல விஷம் மிஞ்ச நாகப்பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பை குடத்தில் போட்டு மூடி வச்சுருவா. ஒருத்தன் உண், அதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட விஷயம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட விஷயம். இன்றைக்கும் நாம் எதுக்காக நம்புறதுதானே, வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வந்தால், தை மாதம் வந்தால் இந்த பாம்புக்கு புத்துக்கு பால் வாக்குறது அப்படின்றதாக நம்புறதுதானே ஒரு வழக்கம் வச்சுருக்கோம்ல. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அது. பெரியாழ்வார் வந்து துவஜஸ்தம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டதான பொற்கிழி தானாக அறந்து விழுந்துடு. எப்படி அறந்து விழுந்துடு? இன்றைக்கி ஒரு கொடியேற்றது கூட ஒருத்தருக்கு தெரியல, அசிஸ்டண்ட் தேவைப்படுறது. அந்த பொற்கிழி தானாக அறந்து விழு, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, அதான் சனாதன தர்மம். ஸோ இந்த பாம்பு உள்ளே இருக்கும், இவன் என்ன பண்ணணும், பாம்பு அந்த பாம்பு இருக்கிற குடத்துக்குள்ளே கைவிடணும். நான் சத்தியம் பண்ணுறேன், நான் பொய் சொல்லலை அப்படின்னா அந்த பாம்பு ஒன்றுமே பண்ணாது. இவன் பொய் சத்தியம் பண்ணாலும் அந்த பாம்பு ஒரே போடு போடும். எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது, எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. எந்த அளவிற்கு தர்மத்தின் வழி நடப்பவர்கள் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது என்றால் குலசேகர ஆழ்வார் இத்தகையதொரு அக்னி பரீட்சைக்கு ஒப்புக்கொண்டிருப்பார். எவ்வளோ பெரிய ராஜா அவர், தூக்கி போட்டு போகலாம் ஒரு செகண்டில். ஆனால் குடப்பாம்பிற் கைவிட்டவர் என்பதாக அந்த பாம்பு, அந்த பாம்பு இருக்கிற குடத்தில் கைவிட்டார், துணிஞ்சு அந்த காரியத்தை பண்ணார். அத்தகையதொரு சக்கரவர்த்தி அவர் இன்றைக்கி ஆழ்வாராக, பன்னிர ஆழ்வார்களில் ஒருவராக திகழ்கிறார் என்றால் இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் இல்லையா? நமக்கு யார் வழிகாட்டணும், யாருடைய ஹிஸ்டரி நமக்கு தேவை? 18 தடவை படையெடுத்தவனுடைய ஹிஸ்டரி தேவையா? 18 தடவை படையெடுத்தவனை ஓட ஓட விரட்டின நம்முடையதான வீரம் விளைந்த இந்த மண்ணின் மைந்தர்களுடைய பெருமை தேவையா? அதை தானே நாம் படிக்கணும் இல்லையா? அப்படி இந்த குலசேகர ஆழ்வார் குடப்பாம்பிற் கைவிட்டவர் என்று அவருடைய கதையை சொல்கிறோம். அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமாலையோ, இந்த அரசாங்கம் இருக்குது, இந்த அரசில் நான் வந்து ராஜாவாக இருக்கேன், இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவர்கள்லாம் வீண் பழி சுமத்தினா எல்லார் பேர்லேயும், இந்தாப்பா நீங்களே இந்த ராஜாங்கத்தை பரிபாலனை பண்ணுங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அரங்கன் சேவை தான் ஆத்மார்த்தமான சேவை, எனக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் தேவையில்லை, அரங்கனுடைய அடி இருந்தாலே எனக்கு போகிற மனுடைய திருவடியே கத்தின்னு எல்லாத்தையும் உதறிட்டு வந்துவிட்டார். அந்த வைராக்கியத்தை சொல்லிக் கொடுக்குறது தான் சனாதன தர்மம். ஒரு ஸ்டேஜில் நீ உனக்கு தேவையானதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஆனால் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணணும், உனக்கு ஒரு வைராக்கியம்ன்றது ஏற்படணும். அந்த வைராக்கியத்தை நமக்கு கொடுக்கறது தான் சனாதன தர்மம். அதை நம்முடைய ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள் காண்பிக்கின்றன, ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் பார்க்கிறோம். வெறும் புஸ்தகத்தை வச்சு நீ பிடிஎஃப் எங்கிட்ட இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் படிச்சுட்டேன்லாம் புரியாது. பெரியோர்கள் சொல்லணும், அவர்கள் வந்து அதனுடையதான நுட்பமான விஷயங்களை நமக்கு சொல்லித்தருவார்கள். நமக்கு நம்முடைய ஹிந்து தர்மமாகிற சனாதன தர்மத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் மேன்மையானது, மேலானது, வழிகாட்டக்கூடியது வேறு எதுவுமே இல்லை என்னும் உறுதிப்பாடு வந்தால்தான் நாம் இன்னும் பல மேன்மைகளை இந்த வாழ்க்கையில் அடைய முடியும். அதை காட்டிலும் நம்முடைய பாரத தேசம் தன் பெயருக்கு தகுந்தாற்போல் எப்பொழுதும் வெற்றியுடன் விளங்கக்கூடியதாக இருக்கும். நம் தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மிகச்சிறந்ததான கைமாறு இதுதான். அப்போ நம்ம தேசம் வெற்றி பெற வேண்டும், நம் தேசம் வெற்றியுடன் விளங்க வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் மண்ணில் கலந்திருக்கக்கூடிய சனாதன தர்மத்தின் வழி நடத்தல் தான் நாம் இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டிய கைமாறு என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். பாரத் மாதா கே ஜெய், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.